Infinix Note 40 series நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் பெரிய பெட்டியா கிடைச்சிருக்கு. யூசுவலா இன்ஃபினிக்ஸ் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரே ஒரு பச்சை கலர் டப்பா மட்டும் அனுப்புவாங்க. அந்த டப்பா தான் இருக்கும். அந்த டப்பா அந்த ஓரமா வச்சிருக்கீங்கல்ல, எடுக்கவா? இது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு டெஸ்டிங் வந்தது. உள்ள தனியா அன்பாக்ஸ் பண்றதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு டெஸ்டிங் பத்தி அப்புறம் பேசுவோம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஹேஷ்டாக் டேக் சார்ஜ். அப்ப என்ன சொல்லுச்சோ விழுந்துருச்சா? இல்ல ப்ரோ, கார்னிங் கோர்ல கிளாஸ் 5 இருக்குல ப்ரோட்ரக்ட். எனக்குனே வருவீங்களாடா. சோ ஹேஷ்டாக் டேக் சார்ஜ் அப்படின்றது மேபி சார்ஜரை பத்தி, பேட்டரியை பத்தி இதுதான் வந்து மென்ஷன் பண்ண வராங்க. ஆல்ரெடி நம்ம மலேசியாலாம் போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் ஸ்பாட் போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குன்னு. இருந்தாலும் உங்களுக்கும் காட்டுறேன். சோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் பவர் மேனேஜ்மெண்ட் சிப். அப்ப அந்த ஒன் பிளஸ் ஓப்போல இல்ல ஐக்கோல இருக்கதெல்லாம் அது வந்து கேமிங் சிப். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பவர் மேனேஜ்மெண்ட். ஓகே. சோ அந்த சிப்போட பேர் பாத்தீங்க அப்படின்னா X1 சீட்டாவாம். ரைட். எனக்கு தெரிஞ்சு மிச்சவங்களோட ஸ்ட்ராட்டஜில இவங்களும் புடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு தனி ஒரு சிப் வச்சாதான் இவங்க நம்புவாங்க அப்படின்ற அளவுக்கு குடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ 20 வாட்ஸ் வயர்லெஸ் மேக் சார்ஜிங் இருக்கு அண்ட் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கு. ஆனா 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த போன்ல இல்ல, ப்ரோ பிளஸ். அப்புறம் இதுல கொடுத்திருக்காங்க. அத எனக்கும் தெரியல. ரைட். ப்ரோ பிளஸ் வந்து லான்ச் ஆகறப்ப தனியா ஒரு வீடியோ கூட நாங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணுகிறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 20K ல வந்து பெருசா வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது இல்ல. அண்டர் 20K ல வயர்லெஸ் சார்ஜிங் பெருசா இல்ல. சின்னதா இருக்கும். உள்ள வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ இருக்கு அண்ட் வந்து மேக் பேட் இருக்கு. மேக் பவர் இது அந்த ஆப்பிள். ஆமா, இதுவும் அதுவும் அதேதான். இது என்னது? ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் டெக்னாலஜி. அப்புறமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னு இருப்பாங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஐயா பிரிஸ்டா அப்படி பெருசா இருக்கே இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் பெருசா இல்ல. ஓ, இங்க பாருங்க அந்த கேஸும் மேக் பேடும் வந்து ஒரு கிட்டாவே கொடுக்குறாங்களாம். ஆக்சுவலா ப்ரீ புக் பண்றவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருந்தது. என்னன்னா ப்ரீ புக் பண்ற எல்லாத்துக்குமே இந்த மேக் பேட் இருக்குல்ல 1000 வர்த்து, இது வந்து ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பேக்கேஜ் தான் நம்மளுக்குமே வந்திருக்கு. ஸோ இன் கேஸ் நீங்க வந்து ப்ரீ புக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது கிடைச்சிருக்கும். நீ அது லோ பட்ஜெட் ஐபோனா மாறிடுவாங்க போல. வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க, அந்த மேக் பேடு கொடுக்குறாங்க, அது போக வந்து NFC சப்போர்ட், JBL ஓட கொலாபரேட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ், அதிகமா சார்ஜிங் சப்போர்ட், 45 வாட். யாராயோ எங்க வந்து எதையா கலாச்சிக்கிட்டு இருக்க? அந்த ஜூஸ் காமெடி இருப்பா தானே. என்னங்க இப்போ வந்து முக்கியமான ஐட்டம் போனை பிரிப்போம். இந்த பாருங்க, சாக்லேட் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜிங்க மாற்ற மாட்டாங்க. இதில் இன்னொன்று ரெண்டு ஃபோன் அனுப்பியிருக்காங்க. அதே ரெண்டு கலர் அனுப்பியிருந்தேன். இன்னொன்று எனக்கு புடிச்சிருக்கு அந்த கையில் எடுக்கிறப்ப யூஸ்வலா அந்த இன்ஃபினிக்ஸ் போன்னா ஒரு டப்பா ஃபீல் இருக்கும்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு டப்பா ஃபீல் வந்து ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு நிஜமா அது கையில் எடுத்தோன்னு இப்போ யாராவது கண்ணை மூடிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபோன் என்ன பிராண்டுன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு அந்த ஃபீலே இல்லை. கண்ணை முடிக்கோங்களேன் நீங்களே. மறந்துடுங்க. உங்களுக்கு என்ன மறந்துட்டேன். ரைட
bro. அடிச்சாம் வரோரா என்ன பிராண்ட் தெரியலையே bro. கர்வ் டிஸ்ப்ளேலாம் இருக்கு. ஏய் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. அட ஆபீஸ்ல கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்? ஏய் நிஜமா எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போன்ல நான் பாத்துர்க்கேன். நோட் சீரிஸ்ல இந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நான் எதிர்பார்க்கல. பிரீமியம் மொபைல் மாதிரி. நான் நல்ல ஒரு யூஸ் பண்ணப்ப ஒன்னு நோட் பண்ணேன். இது வந்து இப்ப நம்ம கீழ வச்சோம் அப்படினா ஸ்டைல்ல இருந்து பாக்குறப்ப அந்த கோல்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கும். ஒரு பிரீமியம் மொபைல் மாதிரி இருக்கும் பாக்குறப்ப. And also leather finish இல்லையா? நைஸ். இந்த கேமரா மாடல் பெருசா கொடுத்திருக்காங்க. மூணு கேமரா எப்படியும் ஒரு கேமரா தான் உருப்படியா இருக்கும் அப்படித்தானே. அதை பத்தி எல்லாம் அப்புறம் பேசுவோம். இது வந்து ஹாலோ லைட். இந்த லைட்டும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், ஒரு சில விஷயங்களுக்கு யூஸ் ஆகாது. ஆமா, அது என்னன்றதையும் அவர் சொல்லுவாரு. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா நான் அங்க பார்த்துட்டு கையில வந்து என் கையில பர்சனலா ஒரு போன் வரையில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் எனக்கு வந்து இந்த விலைக்குள்ள இப்ப இருக்க பிராண்டுக்கு வந்து செம்மையா கம்பீட் பண்ற மாதிரி தான் இதோட குவாலிட்டி வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி வந்து விவோ அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா பாத்துக்கோங்க. ஸோ வேற வேற என்ன இருக்கு? 100 வாட் சொன்னாங்களே இதுலயா? அது இதுல இல்ல, எனக்கும் தெரியும் இதுல இருக்காரு. ஏன்னா அது ப்ரோ பிளஸ். எனக்கு தெரியும்,
ஆனா அவனை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு. லூசு மாதிரி தெரிஞ்சா. Pro Plus வந்து லான்ச் பண்ணிட்டாங்களா இல்லையானு எங்களுக்கும் தெரியல. ஆனா வந்து Flipkartல மட்டும் கமிங் சூன் வந்து போட்டுருக்காங்க. சோ இதுல இருக்குது பாத்தீங்க அப்படின்னா 45 வாட்ஸ் தான். Type A to Type C. அதுக்கு அப்புறம் சிம் எஜெக்டர், ஒரு சில பேப்பர்ஸ், கர்வ் டிஸ்ப்ளேக்கு வந்து ஸ்கிரீன் கார்டுலாம் கொடுத்துருப்பாங்க. ஆமா. கர்வ் டிஸ்ப்ளேக்கு. ஆமா. அதாவது ஆண்டவரே, இவங்கிட்ட ஒரு மூணு ட்ரிப் வாங்கி மடக் மடக்குன்னு குடிங்கன்ற மாதிரி எனக்கு இருக்கு. நான் என்னத்தை சொல்லனே தெரியல. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு பேசிக்கான கிளாஸ். நான் ரொம்ப பில்ட் அப்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இது குடுக்குறாங்கன்றப்ப வந்து ஒரு யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது போக ப்ரோ பிளஸ்ல வந்து இயர்போன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு வீடியோல பார்த்தேன். அது போக அதுல வந்து இந்த டைப் சி டு டைப் சி கேபிள்லாம் கொடுத்துருவாங்க. அது ஓகே, அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். பட் ஸ்கிரீன் கார்டு உள்ள கேஸ், சும்மா கேஸும் கொடுக்கணும் இல்லாம அதுலயும் ஒரு லெதர் ஃபினிஷ், அதுல அந்த மேக்ஸேஃப் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மேட்டர். அதான் அந்த கேஸ் போட்டா அந்த மேக்ஸேஃப் வந்து ஒர்க் ஆகும். சாரி, மேக் பேட் கேஸ் போடாம ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாது. என்னங்க சொல்றீங்க? ஏல ஒட்டி பாருங்க. என்னது இது? ஒட்டாது, ஒட்டாது ப்ரோ. ஆனா இந்த இதுல ஒட்டினீங்கன்னா ஒட்டும். ஓஹோ, அதாவது இந்த விலைக்குள்ள வயர்லெஸ் சார்ஜிங் குடுக்கறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப தான் இதா அப்ப பெருமையா நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி ரிவீட் அடிச்சிட்டேன். இந்த போன்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. சரி, இதுல வந்து மேக்னெட் இருக்கு. சோ மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. உங்களுக்கு ஐஃபோன் மாதிரி இந்த சார்ஜரோ இல்லை இந்த மாதிரி பவர் பேங்க் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கேஸ் போட்டால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸை அப்படி போட்டுக்கலாம். அந்த ஃபோனோட ஃபீலே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. ஸோ லாஜிக்காக என்ன, இன்ஃபினிக்ஸ் சார்ஜ் ஏறப்ப பார்த்தீங்கன்னா லைட் எது பின்னாடி? ஆ, இதான் அந்த ஹாலோ லைட். ஸோ இந்த ஹாலோ லைட் எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது? இந்த கால் வரப்ப, நோட்டிஃபிகேஷன் வரப்ப, இந்த இப்போ சார்ஜ்லாம் போட்டிருக்கீங்க இப்பெல்லாம் எரியும். இதை தவிர முக்கியமாக வந்து ஒரு ரெண்டு இடத்துல எரியும்னாங்க. இந்த இதில் வந்து கோலாக்ஸ்னு ஒரு ஏஐ இருக்கு, சாட் ஜிபிடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து எரியுமா? ஓகே. அப்புறம் அந்த கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேம் விளையாடிட்டே இருக்கீங்க, அப்போ வந்து பின்னாடி வந்து இந்த லைட் எரியுமா? அந்த ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணி இவர் வந்து கேம் விளையாடுறாரு, அப்போ வந்து லைட் எரியும். இருங்க ப்ரோ, அந்த லைட்டை பார்த்துட்டு வந்து இவர் வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோட்ல இருக்காரு, இவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விலகி போயிருவாங்க. இந்த லைட்டை பார்த்துட்டு? ஆமா, தூரத்துல இருந்து இந்த லைட் தெரியும், அதை பார்த்துட்டு இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் போயிருவாங்க. ஆமா ப்ரோ. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் கேம் விளையாண்டுட்டு இருக்கான், பின்னா லைட் எரியுது பாரு, அவனை கூட்டு அப்படின்னு வாங்க. அது ஓகே தான், ஆனா அந்த ரெண்டு இடத்துலயுமே எரியலையே லைட். எரியலையா? செக் பண்றப்ப எரியல. ஆக்சுவலா இது வந்து என்ன பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல நோட்டிபிகேஷன் எல்இடின்னு சொல்லி நிறைய போன்ஸ்ல இந்த இடத்துல போனுக்கு மேல இருக்கும் குட்டி கூணா, நோட்டிபிகேஷன் வந்து குட்டி குட்டியா பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அந்த விஷயத்தை அப்படியே மாத்தி ரெனோவேட் பண்ணி இங்க பெருசா கொடுத்து ஹாலோ லைட்னு போட்டானுங்க. சோ கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதான். இன்னொன்னு வந்து சாம்சங்கோட J7 Max-னு ஒரு போன் இருக்கு. ஓகே, அதுல ஆல்ரெடி இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம போன் வந்து நார்மலா டேபிள் இப்படிதான் வைப்போம். ஆமா, அப்ப அந்த லைட் இருந்தாலும் தெரியாது. எதுக்கு நீ இப்படி வைக்கிற? இப்படி வை, அதான் ஸ்கிரீன் கார்டுலாம் கொடுத்துருக்கேன்ல, ஹாலோ லைட் கொடுத்துருக்கேன், ஹாலோ லைட்டை யூஸ் பண்ணு தானே கொடுத்துருக்கேன். வாட்டி காசு வாங்கினா வாட்டின்னு போட்டுருவாங்க. எனவே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐபோனுக்கு எடுத்து ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அது இந்த பட்ஜெட்டில் இன்ஃபினிக்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனி வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சீரியஸ்லி அதுக்கு வந்து ஹாட்ஸ் ஆஃப். சரி, இதில் வேற என்ன ஸ்பெஷல்? கேமரா அதுவும் ஸ்பெஷலா? கேமரா வந்து 108 மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா. போடு போட்டோஸ் எப்படி இருந்துச்சு? போட்டோஸ் வந்து ஓகே தான், எனக்கு பரவாயில்ல. நீங்க வேணா பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து அவுட்டோர் போட்டோ. எனது ஒரு போட்டோ வெள்ளையா இருக்கு, ஒரு போட்டோ இன்னும் கரையன் இருக்கு. ஓரளவு இந்த டைனமிக் ரேஞ்ச்லாம் சூப்பராக இருக்கு. ப்ராசஸ் பண்ணது லைட்டா? இல்லை, எல்லா ஃபோனும் அது ப்ராசஸ் பண்றது தானே. கலர் வேரியேஷன் வந்து இருக்க தான் செய்யுது போட்டோஸை பொறுத்தவரை. ஆனால் கிளாரிட்டி ஓரளவு பரவாயில்ல. போர்ட்ரேட் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. அந்த எட்ஜஸ்லாம் கட் ஆகி ஓரளவு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. போர்ட்ரேட் போட்டோ நல்லா இருக்கு. முன்னாடி இன்ஃபினிக்ஸ்க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அப்படி வேணா வந்து மனத்தை தேத்திக்கலாம். அது போக வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த். இதை நான் கேட்காமே இருந்திருக்கலாம். இந்த மேக்ரோ போட்டோ வேணா நீங்களும் பாருங்க. அந்த 2 மெகாபிக்சல் டெப்த் வந்து போர்ட்ரேட் யூஸ் ஆகும் சொல்லுவாங்க. எப்படியும் அது வந்து ஆப்டிமைஸ் தான். அதை கொடுக்குற பதிலாக அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம். ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம், ஒரு டெலஃபோட்டோ கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு கேமரா மாத்திருந்துருக்கலாம். அவர் சொல்ற மாதிரி எல்லா கேமராலாம் ஒரு கேமரா தூக்கிட்டு மேல ஒண்ணு கீழ ஒண்ணு வச்சிருந்தாரு. செல்ஃபி செல்ஃபி வந்து 32 மெகாபிக்சல் மெயின் கேமரா. ஓகே, இருங்க, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. டீட்டெயில்ஸ் பெருசா இல்ல செல்ஃபில, ஆனா போட்டோ ஓவராலா பாக்குறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. லோ லைட்ல செல்ஃபி வந்து விளங்கல. வீடியோஸ்ல வந்து பரவாயில்ல, ஆனா போர்ட்ரேட் வீடியோன்னு போகையில பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வீடியோ பொறுத்த வர எவ்வளவு இருக்குன்னு நானே பார்த்து சொல்றேன். இவர்கிட்ட கேட்டு இவர்கள் ஆனா இந்த வலைக்கு போன் மாதிரியே தெரியும்ல, ஐபோன்ல ஃப்ரண்ட்ல என்ன பண்றீங்களோ பேக்லயும் பண்ணலாம். அந்த மாதிரி லோ பட்ஜெட் ஐபோன்னு தெரியாம நான் டைட்டில் வச்சிட்டேன். ஐபோன் 11, 12 இதெல்லாம் பெரிய பாக்ஸ்ல வரும், அப்படியே இந்த மாதிரி ஸ்மூத்தா வருவோம். அந்த மாதிரி அதுக்கேத்தாப்புல ஆப்பிள் வந்து ஒரு இன்ஜினியரிங் பண்ணிருப்பான். அதே மாதிரி ஒரு விஷயத்த ஆண்ட்ராய்டில் இன்ஃபினிக்ஸ் மாதிரியான ஒரு பிராண்ட் எல்லாம் பண்ணல, அவன் வந்து இவே இன்ஜினியரிங் பண்றான். ஸோ அதனால அங்கேயும் இங்கேயும் வந்து கம்பேர் பண்றோம். அதை தான் எங்களை எதுவும் தப்பா எடுத்துடாதீங்க ஆப்பிள் ஃபேன்ஸ்.
நோ. ஸோ ஓவராலாக கேமரா அப்படின்னு பார்க்கல ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸில் நம்ம பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸ்பெஷலாக எதுவும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ லைட்டுக்கு மேலே ரிங் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஃப்ளாஷை நார்மல் ஃப்ளாஷ் மாதிரி இல்லாமல். அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளேவா இருக்கு. நான் வேணா கெஸ் பண்ணவா சொல்லுங்க? ஒரு 6.7 inch AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD. ரெஃப்ரெஷிங் ரேட்டு கண்டிப்பாக மினிமம் 120Hz ஆகுது இருக்கணும். வேற ப்ரொடெக்ஷன் வந்து முன்னாடியே சொல்லிட்டீங்க, அதை நான் கேட்டுட்டேன். கார்னிங் குரலா கிளாஸ் 5 அப்படின்னு அந்த கீழே விழுந்தப்ப முட்டு கொடுக்குறது சொன்னீங்க, அதனால ஞாபகம் இருக்கு. ஸோ வேற என்ன நான் மிஸ் பண்ணியிருக்கேன்? எல்லாமே இருக்கு. வேற வந்து 10-bit கலர்ஸ் இருக்கு. ஓகே, கலர் நல்லா தெரியுன்றாங்க எனக்கு. இந்த கலருமே கிட்டத்தட்ட நீங்களும் சொல்லுங்க, விவோ மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இப்படி மறைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபோனு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி மறைச்சா என்ன போன் தானே தெரியும், ஃபுல்லா காமிங்க ப்ராப்பர் இல்லைங்கயா. அவன் கொடுக்குற அந்த வால்பேப்பரும் டிஸ்பிளே குவாலிட்டியும் இந்த கர்வும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு விவோ V30 அந்த சீரீஸ் எல்லாம் பாத்துக்கோம்ல, அந்த பஞ்ச் ஹோல் இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒரு 30,000-35,000 விவோ போன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கொடுக்குது. பட் டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு. வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா டிஸ்பிளேல? பீக் பிரைட்னஸ் எவ்வளவு? அது என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தான், கண்ணுல எதுவும் இதா லிமிட்டர் வச்சிருக்கீங்க அதையும் சொல்லுங்க. சரி, ஒரு 1000 nits, 1300 எனக்கு சவுண்டு வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் பின்னாடி வந்து அதிருது அதிருது, சவுண்டுமே வந்து ஒரு 60-40 ரேஷியோவில் கேட்குற மாதிரி இருக்கு. பட் சவுண்ட் வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே தான். கேமிங்கில் அந்த சவுண்டு நல்லா தான் இருந்துச்சா? கேமிங்கில் வந்து வைப்ரேஷன்லாம் ஃபீல் ஆச்சு. ஓகே, பின்னாடி வைப்ரேட் ஆகுது இல்லைங்க? சவுண்டு சவுண்டு ஓகேவா இருந்துச்சு? ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் வைப்ரேஷனும் நல்லா தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கான் எனக்கு கேமிங் சொல்லிட்டீங்க? மீடியாடெக் டைமென்சிட்டி 7020 7020. இது எதோட ரீபிராண்டுன்னு கேட்டோம்னா அது தனியாக போகும் அந்த டாபிக்கு. சரி, எனிவே அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா தி பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு டீசென்ட்டான ப்ராசஸர். ஆண்ட்ராய்டுல எவ்வளவு வந்துச்சு? எப்படி ஒரு 5 லட்சம் வந்திருக்குமா? 4.5 லட்சம் சம்திங் இருக்கு. அவ்வளவுதான் வந்துச்சா? அதான், பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து சார்ஜிங்காக. ஆமாம், சார்ஜிங்காக. அதுக்கேற்றாப்புல தான் ஃபோன் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்றாப்புல தான் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. டேக் சார்ஜ் பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பேட்டரி வந்து அதான் ஒரு கொடுமையே. என்னது இது வந்து ப்ரோ மாடல், இதில் வந்து 5000 mAh. ஆமாம், ஆனால் ப்ரோ ப்ளஸில் வந்து 4600 mAh. பிகாஸ் அந்த ஃபோனில் வந்து 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதை இன்னும் ஃபாஸ்டராக காமிக்கணும். இந்த விலைக்குள்ள நாங்கள் தான் ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கணும் அப்படின்னு அதை சொல்லணும் அப்படின்னா பேட்டரியே கம்மி பண்ணும். யூஸ்வலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 பேட்டரி இருக்கும். ஸோ வந்து 5000 mAh 2 பேட்டரி கிடைக்காம இருந்தது. கொண்டுடலாமா? அண்ட் கூடவே வந்து பேட்டரிக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? சார்ஜ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் போறப்ப ஹைப்பர், ஸ்மார்ட், லோ டெம்பரேச்சர் அப்படிலாம் சார்ஜிங் மோட் செட் பண்ணிக்கலாம். அதாவது சார்ஜிங் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம வந்து ஸ்பீட் வந்து லோவா பண்ணோம் அப்படின்னா பெருசா ஹீட் ஆகாது. இப்ப ஹைப்ல வச்சோம் அப்படின்னா போன் வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். ஆமா, 19 நிமிஷத்துல வந்து 50% சார்ஜ். 19 நிமிஷத்துல இது வந்து அந்த 100W வந்து மாறும்ல? இன்னும் கண்டிப்பா மாறும். இப்ப எனக்கு என்ன, நான் இவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுறப்ப இதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா? பேட்டரி சைக்கிள் எல்லாம் சொல்லுவாங்களா, அது எதுவும் சொன்னாங்களா இல்ல சொல்லல? இருக்கு, 63 ப்ரொடெக்ஷன் இருக்கு பேட்டரி. பேட்டரி வந்து எங்கேயுமே ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஹீட் ஆகாது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்.
புரிஞ்சதா? いや அந்த புரிஞ்சதா சிம்பிளா சொல்றேன் அப்படிலாம் வேணாம். கொஞ்சம் தெளிவாவே சொல்லுங்களேன். தெளிவானா நீங்க தான் சொல்லணும். நானே சொல்லவா? சரி நானே சொல்றேன். இப்போ நார்மலா ஒரு போனை சார்ஜ் பண்றோம் அப்படினா போனுக்கு பவர் கொடுத்தோம்னா அந்த பவர் டைரக்டா மதர் போர்டுக்கு வந்து அங்க வந்து ஒரு சார்ஜிங் சிப் இருக்கும். சார்ஜிங் ஐசி அப்படினு கூட வெச்சுக்கலாம். அந்த ஐசிக்கு வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணோம். பேட்டரியில இருந்து பவர் பாத்தீங்க அப்படினா போனுக்கு வந்து ஃபுல்லா போகும். ஆனா பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கறது என்ன அப்படினா இப்போ நான் சார்ஜ் போட்டேனா டைரக்டா மதர் போர்டு வழியா ஓவர்ஆல் போனை வந்து பவர் பண்றதுக்கு பேர் தான் வந்து பைபாஸ் சார்ஜிங். அப்ப பாத்தீங்க அப்படினா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் போன்ல வந்து 25% வந்து சார்ஜ் இருக்கு. நான் த்ரெஷோல்ட் வந்து 40% செட் பண்ணிட்டேன். ஒரு கேம் விளையாடுறேன் அப்படினா 25 to 40 வரை ரீச் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும். ஒன்ஸ் 40% ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா பைபாஸ் சார்ஜிங் வந்து எனேபிள் ஆயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. இன் கேஸ் எனக்கு அந்த பவரை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படி விரும்பறீங்க அப்படினா 50% பேட்டரிக்கும் 50% பைபாஸ் சார்ஜிங்க்கும் வேணும் அப்படினா அதையும் கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இல்ல 100% ஃபர்ஸ்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பைபாஸிங் போறனாலோ தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் கொடுத்திருப்பாங்க. அது அவங்கவங்க தேவைக்கேத்தாப்ல. இதனால தான் பெருசா வந்து பேட்டரி ஹீட் ஆகாது, ஸ்ட்ரெஸ் ஆகாது, அந்த சைக்கிள்ஸும் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதன் மூலமா பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வர அப்படி. இதுதான் இந்த பைபாஸ் சார்ஜிங் அப்படின்றது. சோ மொத்தத்துல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பேட்டரிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது இல்லையா. சோ இதுக்கப்புறம் வந்து முக்கியமா நான் கவனிச்சது யூஐயுமே கொஞ்சம் கிளீன் பண்ண மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு, கொஞ்சம் கிளீன்டா இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் வந்து கூகுளோட ஆப்ஸ் இருக்கு, மிச்சபடி எக்ஸ் கிளப் அப்படின்னு இவங்களோட தான் இருக்கு. ஓரளவு நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யூஐ ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ஓடும். சோ இதுக்குள்ள வந்து நீங்க ஸ்பெஷல் ஃபீச்சரா பாக்குற அந்த இன்ஃபினிக்ஸ் ஃபீச்சர் எல்லாமே இருக்கும். அது போக வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர், ஆமா, என்எஃப்சி இருக்கு. என்எஃப்சி நான் பார்த்தேன், ஸ்டார்டிங்லயே பார்த்தேன். சோ இதனால என்ன யூஸ் அப்படினா இப்ப நீங்க பேமெண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்க டாப் பண்ணி பே பண்ணிக்கிற முடியும். சோ இது ஒரு அட்வான்டேஜ். IP53 ல இருக்கு. IP53, ஆமா, IP53 எல்லாம் இருக்குன்னு சொல்ல கூடாது. IP53 இருக்கு. ஏனா வந்து அது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். சிம்பிளா சொல்லணும்னா மலையில தாங்கும். மலை பேரப்ப வெளிய வச்சிரலாம். ஆமா, அப்படி இல்ல சின்ன, ஐயோ அப்பா, மலை துளிகள்ல வந்து தாங்குங்க. இத வந்து பெருசாலாம் எடுத்துக்கறாதீங்க. வேற என்ன இருக்கு? OS. OS இதுல என்ன இருக்கு? Android 14 மேல XOS. XOS 14 மேல Android 14. Android 14 மேல தான் XOS. சரியா? மாத்தியலாம் சொல்ல கூடாது. ஓகேவா? எத்தனை வருஷம் OS அப்டேட் தராங்க? 2 வருஷம் OS அப்டேட். செக்யூரிட்டி பத்தி? செக்யூரிட்டி. 2+3. ஆமா. Vivo, Oppo, எல்லாம் காம்படிஷன் வந்துருவாங்க போல. 8+8GB virtual RAM இருக்கு. அது மாதிரி 2+3. இங்க வந்து அந்த 16GB வந்து அண்ணன் வந்து பதிவு பண்றது வேற எதுவும் கிடையாது. சோ 8GB தான் ஹையஸ்ட் RAM. LPDDR4X RAM. UFS 2.2. என்னங்க இவங்க 20,000 ரூபாய்க்குள்ள முன்னாடி எல்லாம் வந்து UFS 3.1 கொடுத்திருந்தாங்க, இப்ப என்னங்க அது? சரி, எனவே ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு, அதை வேணா வந்து ஒரு பாசிட்டிவா சொல்லிக்கலாம். விலை எவ்வளவு? 22,000 ரூபாய். என்கிட்ட 20 அந்த 2,000 ரூபாய் வந்து கார்ட் ஆஃபர். இப்படிதான் எங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. முதல்ல ஒரு ரேட் சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரேட் ஏத்தி போடுறாங்க. இப்படிதான் ஒரு குழப்பம் உருவாயிருது. சோ 22,000க்கு இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார்ஜிங் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல வந்து இப்ப நம்ம இந்த மேக்ஸ் ஏப் எல்லாம் யூஸ் பண்ணி, ஃபிளாக்ஷிப் போனே கிடையாது இல்ல ப்ரோ. இப்ப ஃபிளாக்ஷிப் போன்ல வந்து ஒரு மேக்ஸ் ஏப் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு ஆப்பிள் தான் இருக்கு, வேற வழியே இல்ல. அதை வந்து ஒரு மிட் ரேஞ்ச் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி அது மட்டும் தான். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒவ்வொரு தேவைக்கு ஏத்தாப்புல நிறைய போன்ஸ் இருக்கு. அப்படி பாக்கையில கேமராக்கு ஒரு போன் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு போன் இருக்கு, டிஸ்பிளேக்கு ஒரு போன் இருக்கு, அந்த மாதிரி இது வந்து பேட்டரிக்கான ஒரு போன். சோ உங்களுக்கு பேட்டரி முக்கியம், வயர்லெஸ் சார்ஜிங் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் உண்மையாவே வந்து நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு நல்ல முயற்சி வந்து எடுத்துருக்காங்க. நல்ல முயற்சி இல்ல, உண்மையா சொல்லணும்னா ஒரு பெரிய முயற்சி. விடாமுயற்சி.